ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்மளுடைய மீனூஸ் பியூட்டி டிப்ஸில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அழகு குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுவும் இப்போ நம்ம வந்து சம்மர் டைமில் இருக்கோம். அப்போ இந்த சம்மர் டைமுக்கு எப்படி நம்மளுடைய உடலை வந்து வியர்வை துர்நாற்றத்திலிருந்து பாதுகாக்கிறது, மேலும் இந்த சன்பர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நம்ம தோலில் ஏற்படக்கூடிய கருமையை வந்து எப்படி இயற்கை முறையில் நம்ம வந்து போக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த இயற்கையாகவே இந்த ஒரு அழகு குறிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனக்கட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. அதாவது இயற்கையான சந்தன கட்டை எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே வந்து கொஞ்சம் வசம்பு எடுத்து வச்சுருக்கோம். மேலும் நேச்சுரல் ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மூணே மூணு ஐட்டம் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிற இந்த அழகு குறிப்புக்கு தேவைப்படுது. எல்லாமே இயற்கையானதுங்க. இப்போ சொன்ன இந்த பொருள்களை மட்டுமே வச்சு நம்மளுடைய உடலை வந்து எப்படி இந்த சம்மர்லேருந்து பாதுகாத்துக்கிறது, எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, மேலும் எப்படி அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நம்ம இந்த உரை கல் எடுத்து வச்சுருக்கோங்க. அதாவது இந்த சந்தனத்தை வந்து தேய்க்கிறக்கு அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை விட்டு இந்த சந்தனத்தை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அழகு குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தன கட்டை இல்லைன்னா சந்தன பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு இந்த அழகு குறிப்பு ரொம்பவே அருமையானதுங்க. மேலும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் உடல் முழுவதும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள் முகத்துலேயும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஸ்கின் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பக்க விளைவுகளும் இதில் வராதுங்க. இது நம்ம இங்கே இயற்கையாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்காட்டி இது கொஞ்சம் டைம் பிடிக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தன கட்டையை தான் நம்ம வந்து சந்தனமாக இங்கே அரைச்சிட்ருக்குறோம். அதனால் இதுக்கு கொஞ்சமாக டைம் பிடிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பவுடரும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வசம்பும் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக கிடைக்கும். அதுவும் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம இந்த அழகு குறிப்பை இயற்கையாக பண்ணணும்னு நினைக்கிறங்காட்டி நமக்கு இந்த டைம் எடுக்கும். இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. யார் வேணால் பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து இதை நம்ம பண்ணணும். இப்போ வீடியோ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறதுக்காக இங்கே கொஞ்சமாக நாங்கள் பண்ணுறோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அடுத்தது வந்து வசம்பு. இதையும் வந்து நம்ம சந்தன மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த வசம்பு வந்து ஃபுல்லாக அதாவது ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். நமக்கு போதுமான அளவுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் அப்ளை பண்ண போகிறோம். இது பாருங்க, டெஸ்ட் பண்ணுறக்காக இப்போ உங்களுக்கு கையில் நான் இப்படி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை முகத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் உடல் பாகங்கள் எல்லா பக்கம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் உங்களுக்கு சன் டேன் இருக்கும், அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களால் ஈஸியாக உணர முடியும் உடல் வந்து எந்த அளவுக்கு குளுமையாகுது அப்படிங்கிறத. நீங்கள் அப்ளை பண்ணணுன்னே உங்களால் தாராளமாக உணர முடியுங்க. அந்தளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இது. இது இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலரான தண்ணியில் வச்சு நீங்கள் இதை கழுவிடலாங்க. இது வந்து எடுத்து வச்சு பண்ணலாமானா எடுத்து வச்செல்லாம் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் கேட்குறாங்க நிறையா பண்ணி வச்சுட்டு நான் எடுத்து வச்சுக்கலாமானா, ஒன்றும் தவறு கிடையாது, எடுத்து வச்சுக்கலாம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தினமும் தேவைப்படுறப்ப பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அழகு குறிப்பு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலான மீனஸ் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய இன்பாக்ஸில் அப்டேட்டடாக வந்து சேரும். நண்பர்களே, இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.